ரொம்ப நாளா ஆசைப்பட்டு கேட்டியே, என்னோட ஒரு மாச சம்பளம் உழைச்சு வாங்கினது, போட்டுக்கோ. நீங்களே மாட்டி விடுங்க. ஊர் அடிச்சு உலையில போடுவாங்க, ஆனா உங்க அண்ணன் ஊர்ல உள்ளவங்க வயிற்றுல அடிச்சு ஊர் மேலுக்கு போடுறான், கரும்பு பிடிச்சான். இதெல்லாம் ஒரு பொழப்பு. ஃபிக்ஸ் பண்ணு. பக்கத்துல இருக்கும் போது எப்படி குலுக்காம இருக்கும்? ஒரு மாதிரி இருக்கு. மேல சொர்க்கத்துக்கு தானே போயிட்டு இருக்கோம். அந்தரத்துல தொங்குனது போலீஸ் வண்டி இல்ல, போலீஸோட மானம். இது வரைக்கும் போலீஸ்காரங்க தான் எல்லா வண்டியும் செக் பண்ணிட்டு இருந்தோம், ஆனா இனிமே போலீஸ் வண்டி எங்க நின்னாலும் பப்ளிக் எட்டி எட்டி பார்ப்பான். அவ பெரிய டயானா, இவர் பெரிய சார்லஸ். நெக்லஸ் பிரசன்ட் பண்றீங்களாக்கும் நெக்லஸ் தூ. சார், ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனரை ஒருத்தி விடிய விடிய மகுடி ஊதி மயக்கி இருக்கான்னா அவ சாதாரண டிக்கெட் இல்ல சார். அவ செல்போன் நம்பரை வாங்கி டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்துட்டோம்னா நாளைக்கு எல்லாரும் அலர்ட்டா இருக்கலாம் இல்லைங்களா? ஷட் அப். மிஸ்டர் எஸ்கே பாண்டியன், ஏற்கனவே உங்க மேல ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ், ஆனா ஏதோ ஒரு இன்ஃபுளுன்ஸ்ல நீங்க எஸ்கேப் ஆயிட்டே இருந்திருக்கீங்க. ஆனா இன்னைக்கு பிரஸ், பப்ளிக், சேனல்ஸ் எல்லாத்துலயும் ஃபிளாஷ் ஆயிடுச்சு. தேர் இஸ் நோ வே, யூ ஆர் சஸ்பெண்டட். உதவி கமிஷனர் கே எஸ் பாண்டியன் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதை தொடர்ந்து
சண்முகா ஜுவல்லர்ஸ் அதிபர் தனசேகரன் லஞ்சம் கொடுத்தது அப்பட்டமாக நிரூபிக்கப்பட்டு உடனடியாக கைது செய்யப்பட்டார். அத்துடன் சண்முகா ஜுவல்லர்ஸ் அருகே உள்ள பிளாட்ஃபார கடைகளை தொடர்ந்து நடத்தலாம் என்று கமிஷனர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். மக்களுக்கு நல்லது செய்ய சொல்றான். ராஜா நம்ம பக்கத்தில் இருக்கிறது இல்லை. அண்ணே, உங்களுக்கு போன் வந்திருக்குண்ணே. அப்படி பாக்குறீங்க, உங்களுக்கு தான் போனு. யாரோ முக்கியமான ஆளா, உங்ககிட்ட மட்டும் தான் பேசணுமா? ஹலோ, என்னுடைய அடுத்த டார்கெட்டை உன்ன டார் டாரா கிழிக்கிறதாமா? எந்த பொறம்போக்குடா உன்னை டாக்டருக்கு படிக்க வச்சு அவன செருப்ப கைட்டு அடிக்கணும்டா? கேவலம் பணத்துக்காக பல பேர் உயிரோட விளையாடிட்டு இருக்க, உன்னை நல்ல டாக்டரா மாத்திர வரைக்கும் நோ ரெஸ்ட்மா? என்னென்ன ஃபேஸ் ஒரு மாதிரியா இருக்கு, யாருன்னு போன்ல? அவனே தான் அந்த ராஸ்கல், என்னையும் மிரட்டான்டா. ஏய், யாரா நீ? எங்கிறது பேசுற? தப்பு பண்ற உன்னை எங்க போனாலும் விரட்டி விரட்டி வந்து அடிப்பண்டா, இதுதான்டா என் வேலை. ஏய், ஒருத்தனுக்கே பொறந்திருந்தா பொம்பளை மாதிரி போன்ல பேசாம ஆம்பளை மாதிரி எதிர்க்க வந்து மோதி பாரு. அதனால பெருமாள் கோயில் போயிட்டு உங்களுக்கு எதுவுமே ஆகக்கூடாதுன்னு வேண்டி பிரசாதம் எடுத்துட்டு வந்த. ஐய, பெருமாள் கோயில் பிரசாதம் பட்டடிக்க கூடாது, சாத்தணும். விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தணுங்கிறதுக்காக இத முடிச்சிட்டு ராத்திரி விருதுநகர் போய் அங்க விபச்சார ஒழிப்பு பத்தி பிரச்சாரம் பண்ண போறேன். பொது சேவனா மேடம்க்கு அவ்வளவு இஷ்டம் பாருங்க, பாடியே தேஞ்சு போச்சு. மேடம் 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் ஸ்டேஜுக்கு வருவாங்க. ஆமா, ரெஸ்ட் ரூம் எங்க இருக்கு? வாங்க வாங்க மேடம். என்னடி இது, மினிஸ்டர் 10 நிமிஷத்துல வந்துருவாங்கன்னு சொன்னாங்க, ரெஸ்ட் ரூம் போய் அரை மணி நேரம் ஆச்சு, ஃபங்க்ஷனுக்கு வேற லேட் ஆயிட்டு இருக்கு. இப்ப என்ன பண்ற? என்னடி இவ, புகையொழிப்ப பத்தி பேச வந்துட்டு குப்பு குப்பு இழுத்து தள்ளுறா. அந்த கேமரா கூட உடல் மண்ணுக்கு உயிர் செய்தைக்கு. இப்படித்தான் இந்த சிகரெட்டை பிடிக்கிறார்களோ நினைத்தாலே வாயை குமட்டிக்கிறது.
வாந்தியே வருகிறது. சாப்பாட்டில் யாராவது விஷத்தை கலந்து சாப்பிடுவார்களா? அல்லது பாலில் தான் ஆசிடை ஊற்றி குடிப்பார்களா? அதையெல்லாம் விட கொடுமையானது, கோரமானது சிகரெட் பிடிப்பது. புகைப்பிடிப்பவர்களை பிடித்து அவர்களின் நாக்கை வெட்ட வேண்டும் என்று சட்டம் கொண்டு வந்தால் தான் இந்த நாடு உருப்படும். லட்சுமி சொன்ன கேளு. வேண்டாண்டி, பெரிய இடத்து விவகாரண்டி. பேசாம இருக்கீங்களா? இவ்வளவு சும்மா விடக்கூடாது. இந்த போட்டோஸ் எல்லாம் எனக்கு ஈவினிங் பேப்பர்லயே போட்டு அவ்வளவு நார் அடிச்சு மினிஸ்டர் போஸ்ட்ல இருந்து தூக்காம விட மாட்டேன். சாயங்காலம் பத்திரிக்கையில இந்த போட்டோ எல்லாம் வரணும் நீ ஆசைப்பட்டேன். ஆனா உன்னை நான் டிராவலர்ஸ் பங்களாக்கு வர வச்சுட்டேன் பாத்தியா? அந்த பத்திரிக்கையே நான் பண்ண கொடுத்துதான் நடக்குது. ஏண்டி, பள்ளிக்கூடத்துக்கு போனோமா, படிச்சோமா, பரீட்சை எழுதினோமா, பாஸ் ஆனோமா, பக்காவா ஒரு பையனை பார்த்த கழுத்து நீட்டினோமான்னு இல்லாம பாலிட்டிக்ஸ்ல ஏண்டி மூக்க நீட்டுற? ஹேய், நான் தம் அடிச்சது மட்டும்தான் நீ பாத்திருக்க. ஊரை வச்சு பட்டு சாராயத்தை ஊர்தான் என்னக்கி அடிச்சிருக்கேன். கண்ணு சொருகிற வரைக்கும் கஞ்சாவும் இழுத்திருக்கேன். கண்ட கண்ட இடத்துல வேணாம் விட்டு சின்ன பொண்ணுல கெட்டு போயிடுவேன். ஏன்னா நீ காலேஜ், ஆனா நான் டிரைனேஜ். டேய் கர்வாயா, குட்டி எப்படிடா இருக்கா? ஜம்மன கொடைக்கானல் வேறுக்க மாதிரி ஃப்ரெஷ்ஷா இருக்க இல்ல? இப்போ நீ என்ன பண்ற தெரியுமா? கட்டி பூடி கட்டி பூடிடா கர்வாயா, கண்டபடி கட்டி பூடிடா. அக்கா, ஆஃபர் கிடைக்கும் போது சொக்காவது அனுபவிடா ஒக்கா மொக்கா. பயப்படாத, உன்னை யாரும் ரேப்பெல்லாம் பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் பழசு. என்னை எதுக்குறவங்க யாரா இருந்தாலும் என் காலில் விழ வைக்கிற தாண்டி என் பழக்கம். வாழ்க்கையில என்னைக்காவது உனக்கு கல்யாணம்னு ஒன்று நடக்கும்ல, அன்னைக்கு தாண்டி இந்த போட்டோவுக்கு வேலை. அது வரைக்கும் இதை நினைச்சு நினைச்சு ஒவ்வொரு நிமிஷமும் நீ துடிக்கணும். பரதேசிய பிடிச்சு கொல்லுங்கடா. கட்டி பூடி கட்டி பூடிடா பாட்டா பாடுறா. ஏய், உங்க எல்லாருக்கும் ஒரு அருமையான சான்ஸ். எத்தனை நாள் உங்க அக்கா கிட்ட நின்னு கீழையும் மேலையும் பார்த்து சொல்லுவிட்டு கனவுல இவங்களை நினைச்சு கை நீட்டி சம்பளம் வாங்குற முதலாளியமானு கமன் வந்துருப்பீங்க. உங்க கனவு நினைவா போதுடா, கட்டி பிடிப்போ. என்னடா வேணாங்க, நான் போய் அக்கா எப்படி ஆஃபர் கிடைக்கும் போது சொக்காவது கட்டி போடுறாங்க ஒக்க மக்கா. Oh, shit.
வேண்டி. அரசியலுக்கு வந்தமா, அமைச்சரானமா, அசம்பிளிக்கு போனமா, அறிக்கை விட்டமா, அஞ்சு வஞ்சு, அப்புறம் ஒரு அமெரிக்க தொழிலதிபரை பார்த்து கல்யாணம் பண்ணி செட்டில் ஆனமான்னு இல்லாம இப்படி எரும மாடு மாதிரி ஒரு சின்ன பொண்ணு வாழ்க்கையில விளையாடுறிய கேவலமல்ல உனக்கு. இப்ப இந்த கேமராக்கு வேலை இல்ல, மறுபடியும் எலெக்ஷன் ஒண்ணு வரும்ல, அதுல நீ நிப்பல்ல. அப்போ இதுல இருக்கிற போட்டோ எடுத்து போஸ்ட் போட்டு தமிழ்நாடு முழுக்க ஒரு செவரு விடாம ஒட்டுவேன். அதை பார்த்து மாதர் சங்கம் பொங்கும், எதிர்கட்சி நொங்கும், அரசியல் வாழ்க்கை மங்கும். ஏய், இப்படி எல்லாம் சொல்லி ஒரு பொம்பளை மிரட்டுறாலும் கேவலமான ஆம்பளை நான் இல்லடி. குடி, இதுக்கு பேர் தான் தமிழ்ல சொன்னா அதிரடி, இங்கிலீஷ்ல சொன்னா அட்டாக். அட்டா.